ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவல்லிபுத்தூரில் சட்டமன்ற தொகுதி தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டமானது நடத்தியிருக்காங்க. இதில் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கலந்துருக்காங்க. இவங்க வந்து திமுகவை சேர்ந்தவங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைய திமுக நிர்வாகிகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து திமுக மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து இவ்வளோ எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு எதிராக வந்து மக்கள் இருந்தும் கூட இந்த ஆட்சியை வந்து ஏன் இன்னும் மாற்றலை அப்படின்னு நம்ம மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. திமுக வந்து ஒரு கொள்கையுடைய கட்சி, வரக்கூடிய தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் ஜெயிச்சு கண்டிப்பாக வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ராமச்சந்திரன் தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலையும் சாத்தூர் தொகுதிகளில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் திமுக தான் ஜெயிக்கும். இந்த தொகுதியில் திமுகவுக்கு மட்டும்தான் அதிக செல்வாக்கு இருக்குது. தினகரனோ அதிமுகவோ எந்த ஒரு கட்சியும் வந்து இந்த சாத்தூர் தொகுதியில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ராமச்சந்திரன் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாத்தூர் தொகுதியில் மட்டும் கிடையாது, 20 தொகுதிகளிலையும் வந்து திமுக தான் ஜெயிக்கும். வரக்கூடிய இடைத்தேர்தலுக்காண்டி ஸ்டாலின் வந்து பல்வேறு திட்டங்களையும் வந்து வகுத்திருக்காங்க. அந்தந்த தொகுதிகளில் இருக்க மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி 20 தொகுதிகளிலையும் பூத் கமிட்டி அமைச்சு திமுக சார்பாக நிறைய உறுப்பினர்களையும் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதிமுக தினகரனை விட திமுகவுக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குது. ஸோ மறுபடியும் தமிழகத்தில் கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும், திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ராமச்சந்திரன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.